துபாயில் தன்னோட முகத்தை வர வைக்கக்கூடிய ஒருத்தர், பயங்கர பயங்கர பேஷனேட்டான ஒருத்தர், ஹானஸ்டி அண்ட் டெடிக்கேஷன் கண்டிப்பாக இவரை சொல்லலாம். ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். ஏ நன்றிப்பா, விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேலே பெருமழையாக பொழியட்டும். எனக்கு என்ன இருப்பா, ஏ டைம் ஆச்சு, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்கே கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். ஆமாம், பிரமாதம் பிரமாதம். உங்களுடைய பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தார், அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் வல்லவர், அன்பில் வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார். செந்தில், நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நான் எனக்கு உங்கள் எல்லா தாண்டி உங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல் ஒரு தகப்பன் சாதனத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார், வந்து குதிச்சுட்டே இருந்தார். இது மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு சதம் தெரியாது, பட் ஆனால் கேட்குறதுக்கும் கடைசியில் வடிவுக்கரசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துவாங்கன்னு. ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும், இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ண அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளோ நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தும்போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி ரீச் பண்ண போகிறோம், அதோட ஏற்ற இறக்கம் எங்கே இருக்குதுன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டுமாடா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு சீனுக்குள்ளே இந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக கதையின் நாயகனாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுக்கு வந்து உடச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது, விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வர்றதும், அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷனில் ஸோ இவன் வினோத்தோட படம் அது வர்றதும், அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல் இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்க நான் நம்புகிறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது, அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன், அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன். நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க வளர்க நல்லா இருப்ப, நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறையிலேருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படி எதாவது போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வரட்டும், வர்ற பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்லேருந்து ஆள் வரட்டும். வாழ்க நன்றி, வந்து நான் இருக்கும் நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஸோ மச். அவர்களை தொடர்ந்து இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மளை பாராட்டினாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு மனசுங்கிறதே சின்ன ஒரு பாராட்டுக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில் உங்கள் முன்னாடி இப்படி நின்று பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில், ஸோ துரை செந்தில் சாரோட டைரக்ஷனில், யுவன் சார் மியூசிக், ஆர்த்தர் சார் ஃப்ரேம், ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்.
சசிகுமார் சார், சூரி சார், அதுக்கப்புறம் மயமகோபி அண்ணா, உன்னிமுக்குந்தன் சார், சமுத்திரகனி சார், இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நடிக்க போகிறோம், அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமும் ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷிவராகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ, பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ கைண்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.